அப்டேட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். வீடியோவில் ஓடுற இந்த இமேஜை பார்த்தோனையும் அந்த பாப்பாவுக்கு கழுத்து பகுதியில் ஏதோ கட்டி இருக்குது அப்படின்னு தானே நினச்சிருக்கீங்க. ஏன்னா இந்த இமேஜை முத தடவை நான் பார்த்தப்பையோ நானும் அதை தாங்க நினச்சேன். ஆனால் உண்மை அது கிடையாது. இந்த குழந்தைக்கு கழுத்தில் காணப்படுகிற அந்த வீங்கின பகுதியில் கட்டியோ எதுவுமே கிடையாதுங்க. இந்த பாப்பாவுக்கு மூளையே அந்த இடத்துல தாங்க இருக்குது. இந்த ஆர்டிக்கலில் நான் படித்ததுமே மிகுந்த அதிர்ச்சி அடைந்தேங்க. அதுக்கப்புறம் டீப்பாக படித்தப்போ தான் இது உண்மைன்னு நானே புரிச்சுக்கிட்டேன். இந்த பாப்பா பிறக்கும் பொழுதே அதோடய மூளை பகுதி பார்த்திங்கன்னா கழுத்து பகுதியில் தாங்க பிறந்திருக்கு. நமக்கு மாதிரி இயல்பாக தலைப்பகுதியில் இந்த பாப்பாவுக்கு மூளை கிடையாது. இந்த பாப்பாவோட மூளை இந்த மாதிரி அமைந்திருந்தாலும் அதோடைய செயல்பாட்டு திறனில் எந்தவித மாறுதலோ பாதிப்போ இல்லைன்னு மருத்துவர்கள் இந்த பாப்பாவை பரிசோதித்து தெரிவித்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் மற்ற குழந்தைகளை காட்டிலும் இந்த வயதில் இந்த பாப்பாவுக்கு மூளையுடைய வளர்ச்சி அதிகமாக தான் காணப்படுதுன்னு மருத்துவர்கள் தெரிவித்திருக்காங்க. மேலும் இது போன்ற